ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல் தமிழ் கார்ட்டூனிஸ்ட். இன்றைக்கி நம்மளோட சேனலில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மள சின்ன வயசில் நிறைய கார்ட்டூன்ஸ் பார்த்துருப்போம். அதில் முக்கியமாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச கார்ட்டூன் ஜாக்கி சான் அட்வென்ச்சர்ஸ். இந்த கார்ட்டூனில் பல விதமான சீசன்ஸ் வந்திருக்கு, மொத்தமாக 5 சீசன்ஸ் வந்திருக்கு. இதில் மொத்தமாகவே 5 சீசனில் முதல் சீசனில் மந்திரக்கற்கள் தேடி போவாங்க, அதில் 12 மந்திரக்கள் இருக்கும். எனக்கு பிடிச்ச டாப் 5 மந்திரக்கள் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க. ஸோ அஞ்சாவது இடத்துல நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா புல் டாலிஸ்மன். டாலிஸ்மன்னா மந்திரக்கள் தான், ஒரு கால மந்திரக்கள் தான் நான் பார்க்க போகிறேன். இந்த கால மந்திரக்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண மனுஷனை கூட பவர்ஃபுல்லாக மாற்றிடும், அவருக்கு ஸ்ட்ராங்கான ஸ்ட்ரென்த்தை கொடுத்துரும். அந்த ஸ்ட்ரென்த்தை வச்சு அவர் வந்து எதை வேணால் போட்டி போடலாம். ஆனால் இது வந்து அந்தளவுக்கு எஃபெக்டிவான்னு கேட்டிங்கன்னா கிடையாது, வெறும் பலம் மட்டும் வச்சுட்டு நம்ம எதையுமே சாதிக்க முடியாது. அந்த வகையில் இதை வந்து அஞ்சாவது இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் இதை வச்சு நம்ம பெரிய பெரிய அரக்கர்கள் கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமான்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் முடியாதுன்னு சொல்லி ஆனும். அதனால தான் இது அஞ்சாவது இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் இந்த கால மந்திரங்களை தேடி போகும்போது நம்மளுடைய பைல்வானுடைய முகமூடியில் அந்த கால மந்திரங்கள் இருக்கும், அதை தேடி எடுக்கிறதுக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடை கொண்டு போவாங்க. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இது வந்து அந்தளவுக்கு ஃபேவரட்டான ஒரு மந்திரங்கள் இல்லை, அது மட்டும் இல்லை வெறும் பலம் மட்டும் தான் இருக்குது. அதனால தான் இதை அஞ்சாவது இடத்துல போட்டிருக்கேன். நம்ம 4th பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பன்றி மந்திரக்கள். இந்த மந்திரக்கள் வந்து சின்ன வயசில் நமக்கு டிராகன் மந்திரக்களோட சேர்த்து கொஞ்சம் குழப்பும், ஆனால் பார்த்திங்கன்னா இது வந்து இப்போ பெரிய ஆளானதுக்கப்புறம் தான் நமக்கு கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. இந்த பன்றி மந்திரக்கள் பார்த்திங்கன்னா கண்ணில் தெர்மல் விஷன் நமக்கு கொடுக்கும், கிட்டத்தட்ட சூப்பர்மேனுடைய கண்ணிலேருந்து அந்த தெர்மல் விஷன் வர மாதிரி தான். இதை வச்சு பார்த்திங்கன்னா டிராகன் மந்திரக்கள் மாதிரி இல்லாமல் இதை வந்து ஈஸியாக நம்ம கண்ட்ரோல் பண்ணலாம். நம்மளுடைய கண்ணிலிருந்து யாரை ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அந்த இடத்துல ஈஸியாக வந்து அதை அட்டாக் பண்ண முடியும். அதனால தான் இந்த மந்திரக்களுக்கு வந்து 4th இடம். இந்த மந்திரக்களுக்கு இருக்க ஒரே ஒரு பவர் இது தான், அதனால தான் இதுக்கு வந்து 4th இடம் கொடுத்துருக்கேன். இதை வந்து கண்டுபிடிக்க போகும்போது ஒரு பன்றி ஒரு சேவல் வளர்க்குற ஒரு ஆள் கிட்ட போவாங்க. நல்ல இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஃபன்னியாகவும் இந்த எபிசோட் போயிட்டுருக்கும். கடைசியில் ஜாக்கி ஜூலி எல்லாருமே இந்த பன்றியையும் இந்த சேவலையும் தன்னுடைய கண்ட்ரோல்களை கொண்டு வந்து இந்த எபிசோட் வந்து சூப்பராக முடிப்பாங்க. இந்த பன்றி மந்திரக்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய தெர்மல் விஷனை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கவங்களுடைய ஹீட்டையும் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இது வரைக்கும் எபிசோட்ஸில் காட்டினது இல்லை, அதனால தான் 4th இடம். அண்ட் நம்ம 3rd இடத்துல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பாம்பு மந்திரக்கள். இந்த பாம்பு மந்திரக்கள் பார்த்திங்கன்னா கல்லீராணி தான் அதிகமாக வச்சிருப்பாங்க. அவங்க வச்சுட்டு அதை வச்சு நிறைய திருட்டு வேலையெல்லாம் பார்ப்பாங்க, அதை வந்து ஜாக்கச்சர் அவங்கள்ட்டேருந்து கண்டுபிடிச்சி எடுப்பாங்க. இதுக்கு வந்து இன்விசிபிலிட்டி பவர் இருக்குது, இதை வச்சு நம்ம எப்போ வேணால் மறையலாம். அண்ட் இதை வச்சு ஒரு சண்டை போடும்போது நம்ம மறைஞ்சி எஸ்கேப் ஆகலாம், அண்ட் மறைஞ்சி பின்னாடி வந்து கூட அவர் அடிக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இது வந்து ஒரு சேஃப்டியான மந்திரக்களாக இருந்தாலும் இதுக்குள்ள பவர் வந்து போதாதுங்க, அதனால தான் இதை 3rd இடத்துல போட்டிருக்கேன். அண்ட் இப்போ நம்ம பார்க்க போகிறது 2nd இடத்துல மங்கி டாலிஸ்மன், குரங்கு மந்திரக்கள். இந்த குரங்கு மந்திரக்கள் வந்து பார்த்திங்கன்னா கடல்கடியில் ஜாக்கியும் ஜோலியும் போய் தேடி கண்டுபிடிப்பாங்க. அப்படி தேடி கண்டுபிடிக்கும் பொழுது போன தடவை வந்து பாம்பு மந்திரக்களை வந்து கல்லீராணி அதிகமாக யூஸ் பண்ண மாதிரி இப்போ வந்து இந்த குரங்கு மந்திரக்களை வந்து நம்ம ஜூலி தான் அதிகமாக யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஜூலியை பொறுத்த வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் இல்லாமல் இருக்கும், பட் கடைசியில் பார்த்திங்கன்னா இந்த மந்திரக்கள் வந்து நல்லாவே ப்ராக்டிஸ் பண்ணிடுவாங்க. இந்த மந்திரக்களோட பவர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். என்னோட பர்சனல் ஃபேவரட், இந்த மொத்த வரிசையிலே பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபேவரெட் தான். எந்த ஒரு உருவத்துக்கு வேணால் மாறிக்கலாம், அந்த உருவத்தோட பவர் அப்படியே கிடச்சிரும். நம்மளுடைய மைண்டு மட்டும் நம்ம எப்படி யோசிப்போமோ அது மாதிரி தான் யோசிக்கும். அண்ட் இதை வந்து நீங்கள் ஒரு உருவமாக மாறிட்டீங்க, நீங்கள் மறுபடியும் மனுஷனாக மாறணும் அப்படின்னா மறுபடியும் அந்த மந்திரக்கள் தேவைப்படும். நீங்கள் வந்து அந்த மந்திரக்களை தொலைச்சிட்டிங்கன்னா மறுபடியும் மனுஷனாக மாற முடியாது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மந்திரக்களை வச்சு நீங்கள் வந்து பொருட்களை கூட உருவமாதலாம் அப்படின்னு காட்டியிருக்காங்க. அண்ட் அந்த வகையில் இந்த எபிசோட் ரொம்பவே ஜாலியாக போயிட்டுருக்கும். எனக்கு வந்து ஒரு ஜாலியான எபிசோடுன்னு சொன்னால் இந்த எபிசோடு தான். இந்த எபிசோட்ஸ்லாம் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா தயவு செஞ்சு கமெண்ட்ல போடுங்க. கமெண்ட்ல வந்து நான் வந்து ஒவ்வொரு எபிசோட்ஸாக சீசன் வாரியாக வந்து போடுறேன், அதை பார்க்கலாம். ஓகே, நீங்கள் கமெண்ட் பண்ணால் மட்டும் போதும், கமெண்ட் பண்ணிடுங்க. ஓகே, எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருந்த இந்த நம்பர் 1 பிளேஸ் டிராகன் டாலிஸ்மன், அதாவது டிராகன் மந்திரக்கள். இந்த டிராகன் மந்திரக்கள் வந்து மற்ற மந்திரக்கற்களோட ஒப்பிட்டு பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப ஓவர் பவர். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாயிலிருந்து நெருப்பு கக்க முடியும், நம்மளுடைய கண்ணிலிருந்து நெருப்பு வரும், நம்மளுடைய கையிலிருந்து நெருப்பு வரும், நம்ம சுற்றி இருக்க டெம்பரேச்சரை நம்மளால், அதாவது ஹீட் டெம்பரேச்சர் வந்து நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. இந்த எபிசோடில் அதை காட்டியிருக்காங்க. அண்ட் இதை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்பவே கஷ்டம். இது வந்து வால்டர் வந்து ஒரு எபிசோடில் வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியாமல் கண்ட்ரோல் பண்ணி வேறு லெவலில் போயிருக்கும் எபிசோடு. இதை வந்து ஒரு டிராகன் மந்திரக்கிழங்குனால நம்ம ஷிண்டு, அப்புறம் வந்து ஷிண்டுவோட பையன் டிராகோ மாதிரி உங்களை மாதிரி தான் ஈஸியாக கண்ட்ரோல் பண்ண முடியும் இந்த மந்திரக்களை. ஒரு சாதாரண மனுஷன் இந்த மந்திரக்களை வந்து கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னா நிச்சயமாக அவர் வந்து ஒரு நல்ல ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும், அப்போ தான் இந்த மந்திரக்களை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். பட் கண்ட்ரோல் பண்ணுற கற்றுக்கிட்டோம் அப்படின்னா வேறு லெவலில் இதை வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். அப்புறம் இந்த நீங்கள் வந்து நினச்ச மந்திரக்கள் இந்த டாப் 5 லிஸ்ட்டில் வரல அப்படின்னா தயவு செஞ்சு மன்னிச்சுக்கோங்க. உங்களுடைய கமெண்ட்டை வந்து நீங்கள் தயவு செஞ்சு கமெண்ட்டில் போட்டிங்கன்னா அதை வந்து அடுத்த வீடியோஸில் நம்ம பண்ணலாம். அண்ட் மொத்தமே ஜாக்கி சேனலில் வந்து பார்த்திங்கன்னா 5 சீசன் இருக்குது, ஒவ்வொரு சீசன்லேயும் 13 மேலே எபிசோட்ஸ் இருக்குது. அதெல்லாம் வந்து உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்கள், நம்ம சேனலில் அப்லோட் பண்ணலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.